குட் மார்னிங் தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:34 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்றது, 8:30 ஆயிட்டு அப்படின்னாலே நீங்க அரசியல் சம்பந்தமான தெளிவான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க. இப்போ நாட்டில் பரவலா பேசப்படுற விஷயம், நேற்று நடந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய அந்த பேரணி ஆர்ப்பாட்டம், அதற்கு போலீசார் நடத்திய தாக்குதல், கண்ணீர் நீர்த்தாரை பிரயோகம், இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. இதை தாண்டி தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து அரசாங்கத்துக்கு முன்னுக்கு போட்டு பாக்குறாங்களோ தெரியல. சர்வகட்சி அரசாங்கம், தேசிய அரசாங்கம், இது அமையுமா அமையாதா, இப்படியான பல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கான முடிவு எப்ப வரும் அப்படிங்கிற மிகச்சரியான தெளிவான விளக்கங்களோடு இணைந்திருக்கிறார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடராஜா குருபரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. நீங்கள் இரண்டு விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். ஒன்று, நேற்று பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டம், அதாவது நாடுகள் உயர் ரீதியில் கொழும்புக்கு செல்வோம் என்ற துணிப்பொருள்ல வந்து இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது, அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம். அதிலே பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டத்துக்கு எதிராக கண்ணீர் புகை பிரயோகம், நீர்த்தாக்கை பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்ல, யூனியன் பிளேஸுக்கு அண்மையில் வைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் வசந்த முதலியை, ஜஹான் அப்புகாமி உள்ளிட்ட பல நால்வர் கைது செய்யப்பட்டனர் சொல்லப்பட்டது. ஆனால் பிறகு ஊடகங்களில் தகவல் வந்திருந்தன, மேலும் பல மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக. கிழமை பல்கலைக்கழக மாணவர்கள் தான் பெருமளவு கலந்து கொண்டிருந்தார்கள், கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோட்டா கோகம, மைனா கோகம போன்ற போராட்டங்கள் மே 1 தேதி ஆரம்பிக்கப்பட்டு அடுத்தது ஜூலை வரைக்குமான போராட்டங்கள் வந்து, அதாவது ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறும் வரையிலான போராட்டங்கள் காலங்களில் இருந்த அந்த உக்கிரம் இப்பொழுது மிக குறைவாக தொடர்ச்சியாக குறைந்து கொண்டு செல்லுகின்றது. நாடுபுறாகவும் மக்களினுடைய எதிர்ப்பலைகள் குறைந்து கொண்டு செல்லுகின்றது என்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார், இனி அவசர கால சட்டத்தை நீடிக்க வேண்டிய தேவை இல்லை, அதாவது மக்களுடைய போராட்டங்கள் ஓய்ந்து கொண்டு வருகிறது, அமைதி பேணப்பட்டு வருகின்றது, நாடு அரசியல் ஸ்திரத்தன்மையை நோக்கி செல்லுகின்றது, அதனால் அவசர கால சட்டத்தை நீடிக்க வேண்டிய தேவை இல்லை என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் 29ஆம் தேதி. ஆனால் 27ஆம் தேதி அவசர கால சட்டம் முடிவடைகிறது, அவர் இந்த வாரமே முடிவுக்கு வரும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். எனவே இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஒன்றியத்துடைய போராட்டம் வந்து எவ்வளவு தூரம் கடந்த காலங்களை போல் மே 9 ஜூலை 9 வரையிலான காலப்பகுதியில் இருந்த அந்த எண்ணங்களை, மக்கள் மத்தியில் எண்ணங்களை உருவாக்கி இருக்கிறதா, அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்புகளை உருவாக்கி இருக்கிறதா என்ற ஒரு கேள்விகளை இப்பொழுது தொடர்ச்சியாக கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் கூறி வருகிறது போலத்தான், அதாவது மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதிலே அரசாங்கம் இப்பொழுது துரித கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அதாவது அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகளை குறைக்கிறது, எரிபொருட்களுடைய விலைகளை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது, எரிபொருட்களை விநியோகத்தை சீராக்க முனைவது, எரிவாயு விநியோகத்தை சீராக்க முனைவது, பசலை உர மானியங்களை தங்குதடை இன்றி கிடைக்க வழி செய்வது போன்ற விடயங்களை மேற்கொள்வதோடு, மத்திய வங்கியினுடைய ஆளுநர் சொல்லியிருக்கிறார், எடுத்த நடவடிக்கைகள் வந்து மிகவும் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது, ஏற்றுமதி வருமானம் அதிகரித்திருக்கிறது, இறக்குமதி செலவு குறைந்திருக்கிறது, நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்திருக்கிறது என்ற விடயங்களை சொல்லியிருக்கிறார். இப்பொழுது தனியார் வங்கிகளில் டாலர்களினுடைய இருப்பு அதிகரித்திருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். சுற்றுலாத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், 14,000 மேற்பட்டவர்கள் கடந்த மாதம் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருந்து அதிகமாக, இந்தியாவில் இருந்து அதிகமாக மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இவ்வாறான விடயங்களை நோக்கி செல்லுகின்ற பொழுது இந்த போராட்ட உணர்வுகள் இயல்பாகவே குறைவது தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்றால், இப்பொழுது மக்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும், அதிலே பிஸி ஆகின்றார்கள், பிள்ளைகளை
மூன்று மாதங்களுக்காக 2-3 மாதங்களாக பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. இப்ப எனவே தங்களுடைய பிள்ளைகளை தினசரி பாடசாலைக்கு அனுப்புவது, தாங்கள் தினசரி பணிக்கு செல்வது என்ற விடயங்கள், போக்குவரத்துகள் எல்லாம் இப்பொழுது சீராக்கப்பட்டிருப்பதனால் அவற்றினுடைய அன்றாட, அதாவது கடந்த 2-3 மாதங்களாக விட்டவற்றை எல்லாம் மீண்டும் ஓடி பிடிக்க வேண்டும் என்ற அவாவிலே அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த போராட்டங்களின் பால் ஈர்க்கப்படுவது சற்று சிக்கலான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேளையிலே அதாவது குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், தேசிய அரசாங்கம் அல்லது சர்வகட்சி அரசாங்கம், அதிலே ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அதாவது ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வந்தவுடன், அவர் கையிலே அதிகாரங்கள் சென்றவுடன், அவர் மெல்ல மெல்லமாக அரசியல் காய்களை நகர்த்துவார். ராஜதந்திர ரீதியாக அதிலே அவர் திறமைசாலி என்று பலரும் கூறுவது வழக்கம். எனவே இப்பொழுது கட்சிகளிலே அவர் யோசிக்கிறார், மற்ற கட்சிகளும் சொல்லுவதாக சொல்லுகிறார் என்றால், சர்வகட்சி அரசாங்கமாக இருந்தால் கட்சிகள் தலைமைகள் உடன்பட வேண்டும் சர்வகட்சி அரசாங்கம் அமைப்பதற்கு. கட்சியாக ஒவ்வொரு கட்சிகளும் அரசாங்கத்திலே தங்களுடைய பிரதிநிதிகளை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தேசிய அரசாங்கம் என்பது கட்சிகள் வேறு வேறு கட்சிகளில் இருந்து வருகின்ற உதிரிகளை கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைக்க முடியும். எல்லா கட்சிகளையும் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு தேசிய அரசாங்கத்தை உருவாக்க முடியும். எனவே அந்த தேசிய அரசாங்கத்திலே நெருங்கி பெறவராக பேசப்பட்ட, அதாவது பொதுஜன பெருமூல 16 பேருடைய லிஸ்டை கொடுத்திருக்கிறார். அதாவுள்ளா தொண்டமா ஜீவன் தொண்டமானுக்கு அமைச்சு பொறுப்புகள் கிடைக்கலாம். அதே போல் ஐக்கிய மக்கள் சக்தி வந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட எம்பிக்கள், பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரின் தலைமையில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போக போகிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர் உடனடியாக வந்துட்டு மறுத்திருக்கிறார். ரஞ்சித் மத்தும பண்டார் சொல்லியிருக்கார், கட்சி தான் போவதில்லை அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இவ்வாறு அந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று எல்லா கட்சிகளிலிருந்து உதிரிகளாக போய் பதவிகளை அமைச்சு பொருட்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக 30 அமைச்சர்கள் என்றிருந்ததை 42 இப்பொழுது 19வது திட்டத்தில் இருந்தபடியத்தை 22 மாற்றுகின்ற பொழுது 42 மாற்றி 30 பிரதி அமைச்சர்கள் போஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர் இந்த அமைச்சுகளுக்கு நியமிக்கின்ற பொழுது எல்லா கட்சிகளையும் சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட போகிறார்கள் என்ற ஒரு விடயம், அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கின்ற இனிய கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் அந்த பதவிகள் கொடுக்கப்பட போகிறது என்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் இப்போது லெபனான் வந்து தோல்வியடைந்த நாடாக மாறுவது தவிர்க்க முடியாதது என்று இரண்டால் நீண்ட காலமாக அங்கே போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மக்களுடைய வாழ்க்கை செலவு பல்வேறு பிரச்சனைகளை மையமாக வைத்துக் கொண்டு தொழிற்சங்க போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதனால் அந்த நாட்டினுடைய விடயங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தோல்வியடைவது தவிர்க்க முடியாது என்ற விடயத்தை நேற்றைய ஊடகங்கள் சொல்லியிருந்தன. ஆனால் இலங்கையினுடைய நிலை சற்று மாறி இருக்கிறது. அதாவது இலங்கை தோல்வியடைந்த நாடாக அல்லது திவாலான நாடாக தொடர்ந்து இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம் என்றால், ஒரு மிக முக்கியமான விடயம், கமால் குணரத்ன தன்னுடைய நேற்றைய முன்தினம் வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே குறிப்பிட்டது ஞாபகம் வருகிறது. அதாவது இந்த சமுத்திரத்தினுடைய முக்கியத்துவம் கருதி சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கையிலே என்றும் இல்லாதவாறு இந்த சமுத்திரத்தின் முக்கியத்துவம் அதிகரித்து இருப்பதனால் இலங்கையினுடைய பாதுகாப்புக்கு தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் நிலவுகிறது அந்த இந்த சமுத்திரத்தில் மையமாக வைத்துக் கொண்டு என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் என்றார். இந்த சமுத்திரத்தினுடைய மையப்பகுதியிலே இலங்கை அமைந்திருப்பதனால் அதனுடைய கேந்திர முக்கியத்துவம் கருதி சர்வதேச நாடுகள் இலங்கையை வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனால் இலங்கை இந்த திவாலாக போகிற நிலைமைய தொடர்ச்சியாக அல்லது அரசியல் ஸ்திரத்தன்மை தொடர்ச்சியாக இருக்கும் அல்லது தோல்வியடைந்த நாடாக மாறும் என்று சொல்ல முடியாது என்றால், எல்லோருக்கும் இலங்கை மீது ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. எனவே அந்த இன்ட்ரெஸ்டின் காரணமாக சர்வதேச நாடுகளுடைய உதவியினூடாக இலங்கை மீள வருகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச அமைப்புகளினுடைய நிபந்தனைகளை ஏற்கின்ற பொழுது உள்நாட்டிலே சில சிக்கல்கள் வரப்போகின்றது. என்றால் சர்வதேச ஊடகத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பேட்டி சந்தி கொடுக்கின்ற பொழுது சொல்லியிருக்கிறார்,
உள்நாட்டிலே தொழிற்சங்கங்கள் பற்றி தான் கவலைப்பட போவதில்லை, மக்களுடைய நலன் பற்றி தான் கவலைப்படுகிறேன். எனவே தொழிற்சங்கங்கள் தனியார் மயமாக்கப்படுகின்ற பொழுது, அதாவது மிக முக்கியமான இலங்கையினுடைய அரசாங்க நிறுவனங்கள் அல்லது அரசாங்க கட்டுப்பாட்டு கொண்டிருக்கின்ற சபைகள் போன்றவற்றை தனியார் மயமாக்கப்படுகின்ற பொழுது, காப்புறுதி கூட்டு நிறுவனம் போன்றவற்றை தனியார் மயமாக்குகின்ற பொழுது, இலங்கையிலே உள்நாட்டிலே தொழிற்சங்க போராட்டங்கள் மக்களுடைய சில எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் பரவலா பேசப்படுற விஷயம் இந்த சர்வகட்சி அரசாங்கம். இந்த சர்வகட்சி அரசாங்கத்தில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய நிலைப்பாட்டையும் தங்களுடைய கோரிக்கைகளையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தில். இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிற கன்செப்ட வந்து முஸ்லிம் கட்சிகள் மாத்திரம் தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிற காரணம், இதுல இருக்கக்கூடிய மற்ற தமிழ் கட்சிகள் இதோ ஒரு என்ன சொல்றது, இது அவங்களுடைய கோரிக்கைகளுக்குள்ள உள்வாங்காம இருக்கிறதுக்கான பின்னணி எதுவா இருக்குண்ணா? இல்ல, நிச்சயமாக முஸ்லீம் கட்சிகள் ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வருவதற்கு காரணம் என்னென்றால், முஸ்லீம்களுக்காக இருக்கின்ற விசேட சட்டங்களை இல்லாத ஒழிக்கிறது. அதே நேரம் நீங்கள் தமிழ் கட்சிகள் அவ்வாறு இல்லை என்று சொல்ல முடியாது என்று சொன்னால், சி விக்னேஸ்வரன் போன்றவர்கள் சொல்லியிருந்தார்கள், இந்த யாழ்ப்பாண வளமை சட்டம், தேச வளமை சட்டம், கண்டி சட்டம் போன்ற சட்டங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு இன மொழி பேசுகின்ற மக்களுக்கு விசேடமாக இருக்கின்ற சட்டங்களை வந்து இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்றது இல்லாமல் செய்துவிடும் என்பதனால் அது அதனை ஏற்றுக் கொள்ள முடியாது என்றபடி விக்னேஸ்வரன் போன்றவர்கள் அண்மை நாட்களில் கூட வலியுறுத்தி இருந்தார்கள், அவர்களும் அதை சொல்லுகிறார்கள். ஆனால் முஸ்லீம் கட்சிகள் அவர்களை விடவும் அதிகமாக முஸ்லீம் கட்சிகள் வலியுறுத்துவதற்கு காரணம் என்னென்றால், முஸ்லீம்களுக்காக இருக்கின்ற சில விசேட சட்டங்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் அணி உருவாக்கப்பட்டது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்பு முஸ்லீம் மக்கள் மீது அரசாங்கம் அல்லது முஸ்லீம் அமைப்புகள் மீது அரசாங்கம் கொண்டிருக்கின்ற கடும் போக்காளர்கள் கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு காரணமாக அதனை மையமாக வைத்துத்தான் அடிக்கடி ஞானசார தேரர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். எனவே பல்வேறு தரப்பினர்களுடைய சட்டங்களை உள்ளடக்கி இருந்தாலும், முஸ்லீம் மக்களை இலக்கு வைத்து அதிக அளவிலாக அந்த ஒரே நாடு ஒரே சட்டம் அணியினுடைய தலைவரும் அந்த சட்டத்தை தயாரிப்பவர்களும் அதிகமாக அவை குறித்து கவனம் செலுத்தியிருந்ததனால், ஏனென்றால் அன்று மக்களுடைய தென்பகுதியிலே இருக்கின்ற கடும்போக்காளர்கள் மனங்களை வெற்றி கொள்வதற்காக இத்தகைய நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருந்தார்கள். எனவே அதன் காரணமாகத்தான் முஸ்லீம் கட்சிகள் அதனை ஒரு பிரதான கோரிக்கையாக தங்களுடைய கோரிக்கையாக, எப்படி தமிழ் கட்சிகள் அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணி ஆக்கிரமித்தல், சொல்பொருள் ஆய்வு என்ற போர்வையில் கையகப்படுத்தல் போன்ற விடயங்களை தங்களுடைய பிரதான கோரிக்கைகளாக முன்வைத்து, அதே நேரம் இந்த இணைய ஒரே நாடு சட்டம் குறித்து பேசியிருந்தாலும் கூட, முஸ்லீம் கட்சிகளும் அதே மாதிரி முஸ்லீம் கட்சிகள் தங்களுடைய பிரதான கோரிக்கையாக இந்த விடயத்தை முன்வைத்திருந்தன. ஒன்று. இரண்டாவது, இந்த சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்படுகின்ற பொழுது சில கோரிக்கைகளை இந்த கட்சிகள் வைப்பதற்கு இன்னொரு காரணமும் முக்கியமாக இருக்கிறது. ஒன்று, தங்களுடைய மக்கள் நலம் சார்ந்த ஒரு விடயம். இரண்டாவது வந்து, சர்வகட்சி அரசாங்கத்திலே சேர்வதற்கான ஜஸ்டிபிகேஷன், அதாவது தங்களை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, தங்களை நியாயப்படுத்துவதற்கு, நாங்கள் இன்னென்ன விடயங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, எனவே நாங்கள் சர்வகட்சி அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று ஒரு விடயத்தை அங்கே அவர்கள் முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது. இல்லாட்டில் தங்களுடைய கட்சிகளுக்குள்ளும் தங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களிடையேயும் அதிருப்திகளை இவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றபடியால், அந்த கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து அது அதனை அரசாங்கம் நடவடிக்கை அதை செய்வதற்கு அரசாங்கம் வழங்கிக் கொண்டது என்றதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய ஆதரவை வழங்குவதற்கு முன்வருகிறார்கள். இவ்வாறு மலையக கட்சிகள் வந்து தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு, அதே போல் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு நிரந்தர பதிவிடங்களுக்கான காணி உறுதி பத்திரங்கள், என்றால் அவர்கள் லயங்களிலே வசிப்பவர்கள், எனவே அவர்களுக்கான காணி உரிமைகளை, வசிப்பிட உரிமைகளை கொடுப்பதற்கான முயற்சிகளை தங்களுடைய பிரதான கோரிக்கைகளாக மலேய கட்சிகள் வைக்கின்றன. எனவே ஒவ்வொரு கட்சி தாங்கள் சார்ந்த தாங்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அவர்களுடைய பிரதான பிரச்சனைகளை
தாங்கள் சர்வகட்சி அரசாங்கத்திலேயோ தேசிய அரசாங்கத்திலேயோ இணைகின்றப்படுவது ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறது. அதனை பின்பு அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்துகின்றவா நடைமுறைப்படுத்தவில்லையா என்றது வந்து பின்னர். ஆனால் தாங்கள் தேசிய அரசாங்கத்தோடு சர்வகட்சி அரசாங்கத்தோடு இணைகின்ற பொழுது அந்த கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று மக்கள் மனதிலே தங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே ஒரு நிரந்தரமான எண்ணப்பாட்டை உருவாக்கி அவர்களோடு சேர்ந்ததன் பின்பு அவை நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அரசாங்கத்தோடு இணைந்திருக்க முடியும் அல்லவா? அது சரி. இந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே 24ஆம் தேதி இலங்கை திரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த மீண்டும் கிரீன் கார்டு மூலமாக அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிறார் செய்தி பரவிட்டு இருக்கு. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம்? இல்லை, அவர் இப்பொழுது நான் நினைக்கிறேன் கூட இலங்கையை வருவது அவருக்கு இலங்கையிலே முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்கள் என்றால் அரசாங்கமும் சொல்லியிருந்தது ஏற்கனவே. அது அரசியல் அமைப்பிலேயும் அது விதிமுறையாக இருக்கிறது. எப்படி அமெரிக்காவிலே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருக்கின்ற வரப்பிரசாதங்களோ அதே போல் இலங்கையிலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு, அதாவது ஈவன் அவர் கோட்டாபய ராஜபக்ஷ பின் அவர் இல்லாத காலத்தில் கூட அவருடைய மனைவிக்கு அந்த வரப்பிரசாதங்கள் செல்லும் அவர் இல்லாவிட்டால். அந்த வரப்பிரசாதத்தை இப்பொழுதும் ரணசிங்க பிரேமதாசா அவனுடைய மனைவி கேமா பிரேமதாசா அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இருந்த பிரேமதாசாவுக்கு இருந்த அந்த ஜனாதிபதிக்குரிய வரப்பிரசாதங்களை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கான ஒரு நிரந்தர வதிவிடம், அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான வாகன உதவிகள் போன்ற விடயங்கள் முன்னாள் ஜனாதிபதிக்கு கோட்டாபய ராஜபக்சவுக்கும் அரசியலமைப்பின்படி வழங்கப்பட வேண்டும், பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அதனைத்தான் நேற்றைக்கு போஜனம் பெற முன்ன சந்தித்த பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் ராஜபக்ச தலைமையிலான அணியினர் சந்தித்த பொழுது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக அதுதான் இருந்தது என்று ஊடகங்களிலேயே அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார்கள். அதாவது ஜனாதிபதியை அழைத்து வர வேண்டும், அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அவருக்கு முன்னாள் ஜனாதிபதிக்குரிய வரப்பிரசாதங்களை கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களைத்தான் தாங்கள் முக்கியமான கோரிக்கையாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு வைத்ததாகவும், அதேவேளை நாட்டை கட்டி எழுப்புவதற்கு பூரணமான ஆதரவை போஜன பெரம்பலை தொடர்ந்து வழங்கும் என்ற விடயத்தையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் ஏற்கனவே கேட்ட ஒரு விடயத்திலே இந்த விடயமும் தங்கி இருக்கிறது. இந்த சர்வகட்சி அரசாங்கம் தேசிய அரசாங்கம் என்று ரணில் விக்ரமசிங்கே போஜன பெரமுனவுக்கும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். என்னை கடுமையாக டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வைத்து எனக்கு நிபந்தனைகளை விதித்து கரைஞ்சல் தருவீர்களாக இருந்தால் நான் சர்வகட்சி அரசாங்கத்தை விட்டு தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு உங்களுடைய கட்சிகளில் இருந்து தனித்தனியாக உதிரிகளை எடுத்து தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவேன் என்ற ஒரு எச்சரிக்கையையும் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்று சொன்னால் அவருக்கு நன்றாக தெரியும் நாடு தவிர்க்க முடியாமல் தன்னில் தங்கி இருக்கிறது, மக்கள் தவிர்க்க முடியாமல் தன்னில் தங்கி இருக்கிறார்கள். இனியொரு அமைதியின்மைக்கோ இனியொரு போராட்டங்களுக்கோ அல்லது இனியொரு தேர்தலுக்கு உடனடியாக இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாத்தையும் தள்ளி வச்சு தேர்தலுக்கோ செல்லுகின்ற நிலைமையை மக்கள் இப்ப விரும்பவில்லை என்றதை அவர் நாடி பிடித்து வடிவாக பார்த்து விட்டார். அப்ப அவருக்கு என்ன தேவை என்று சொன்னால் இப்பொழுது நாட்டு மக்களை குளிர்ச்சிப்படுத்தி நாட்டு மக்களை மகிழ்வாக வைத்திருந்தால் தன்னுடைய எதிர்வரும் 2.5 வருடங்களை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை தான் பெற்றுக் கொள்ள முடியும் என்றதிலே அவர் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார், ஈடுபாட்டோடு இருக்கிறார். அதற்கு சர்வதேசமும் அவருக்கு முழுமையாக கை கொடுப்பதற்கு தயாராகி வருகின்றது, கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற விடயம் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது என்றால் இந்த சீன கப்பல் தொடர்பான விடயத்தில் கூட மிக நுண்ணிதாக அவர் அதனை வெற்றி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதாவது ஜுவான்மாங் 5 கப்பலினுடைய பிரச்சனை இப்ப அமர்ந்து விட்டது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் வடிவாக சொல்லியிருந்தார், அதாவது இந்த சமுத்திரத்தின் ஆதிக்கத்தை இந்தியா மட்டும் கோர முடியாது, அது சர்வதேச நியாய ஆதிக்கங்களின் கீழ் அந்த நாடுகளினுடைய அதாவது விருப்ப வெறுப்புகளையும் இந்த சமுத்திரம் கொண்டிருக்கிறது. எனவே இந்தியா தன்னுடைய தேசிய பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த சமுத்திரத்தை முழுமையாக எனக்குத்தான் வேண்டும் என்று நாங்கள் இலங்கையிடம் கேட்க முடியாது என்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்ற அளவுக்கு அவர் ராஜதந்திர ரீதியாக தன்னை நிரூபித்திருக்கிறார். காரணம் என்னென்றால் ஜுவான்வாங் கப்பல் வருவதற்கு முதல் நாள் டோனியர் 228 இறக்கி அந்த நிகழ்வுக்கு தானே நேரடியாக சென்று அதனை வரவேற்று நீர்த்தாரை பிரயோகம் செய்து விமானத்தை வரவேற்று நான் உங்களுடன் தான் இருக்கிறேன் என்று தெளிவாக ஒரு செய்தியை இந்தியா கொடுத்ததனூடாக இந்தியாவை குளிர வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இலங்கையிலே வடக்கிலே முதல் தடவையாக இன்னொரு நாட்டினுடைய மொழி
பாடசாலையில் கற்பிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் இந்த கல்லூரியில் ஹிந்தி மொழியை கற்பிப்பதற்கு இந்தியா உதவி செய்திருக்கிறது. இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதரகம், வடக்கிலே இருக்கின்ற தூதரகம் வந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இப்பொழுது யாழ்ப்பாண பாடசாலையிலே, யாழ் இந்து கல்லூரியிலே ஹிந்தி மொழி பேசுகின்ற முகமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அன்னாரிலும் பூநகரியிலும் $500 மில்லியன் பெறுமதியான 2 அபிவிருத்தி திட்டங்களை அதானி குழுமத்துக்கு உடனடியாக அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே வடக்கு கிழக்கில் இந்தியாவை குளிர வைக்கின்ற அனைத்து விடயங்களையும் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான அரசியல் நகர்வுகளை ரணில் விக்ரமசிங்கம் மேற்கொள்வதனால் ஒரே காலத்தில், சமகாலத்தில் இந்தியாவை கையாளுகின்றார், சீனாவை கையாளுகின்றார், மேற்கத்தியத்தை கையாளுகின்றார், பாகிஸ்தானை கையாளுகின்றார், ஐக்கிய நாடுகள் சபையை கையாளுகின்றார், சர்வதேச நிதி நிறுவனங்களை கையாளுகின்றார். எனவே இவ்வாறான நிலைமைகளை துரிதமாக மேற்கொண்டு வருவதனால் மக்களினுடைய போராட்டங்கள், நேற்று அழைக்கப்பட்ட போராட்டத்தில் கூட பல்கலைக்கழகமான அவர்களுடைய போராட்டம் நீர்த்தார்கை பிரயோகத்தோடும் கண்ணீர் புகை பிரயோகத்தோடும் கைதுகளோடும் முடிவடைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு நாடுதளவிய ரீதியில் கடுமையான எதிர்ப்புகள் இடம்பெறுகிறதா என்று பார்த்தீர்களா என்றால், இந்த கைதுகளுக்கு எதிராக என்றால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்குமாறு கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் முக்கியமானவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கைது செய்யப்பட்டதன் பின்பு நாடு முன்பு மாறி கொந்தளிக்கிறதா என்ற கேள்விகளை கேட்டீர்களாக இருந்தால், அந்த கொந்தளிப்பு அங்காங்கே இருக்கிறதை ஒழிய அது ஒரு திரளான கொந்தளிப்பாக, நாடுதழுவிய கொந்தளிப்பாக மாறவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். அதான், எல்லா மக்களும் பங்கு பெற்ற ஒரு போராட்டமாக மாறவில்லை. அதே நேரத்தில் இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்சி தலைவர், நம்ம ஏழியா பேசுற விஷயமா தான், கட்சி தலைவர்களுக்கு கட்சியை காப்பாற்றணும், கொள்கையை காப்பாற்றணும் ஒரு பிரச்சனை. கட்சியில இருக்கிற உறுப்பினர்களுக்கு எப்படியாவது போயிடணும். இந்த சாக்லேட்டை காட்டி அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னா சாக்லேட் இருக்கிற பக்கம் புள்ள வாயிற நிலைமை தான் இது. நிச்சயமாக இருந்து சொன்னால் இன்னும் 3 வருடங்களுக்கு தேர்தல் வராது அல்லது நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்ற ஒரு விடயத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், இந்த 3 வருடத்தை என்றால் இலங்கையை பொறுத்தவரையிலே அதாவது இருப்பு அரசியல் என்பது அவர்கள் ஒவ்வொருவருடைய முதலீடுகளாக, கட்சிகளுடைய முதலீடுகளாக, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முதலீடுகளாகத்தான் அரசியலை பெருமளவிலானவர்கள் கருதுகிறார்கள். எனவே மக்களுடைய நலன் என்பதற்கு அப்பால் அரசியல் முதலீடாக இவர்கள் அதனை கருதுவதனால், முதலில் அவர் நீங்கள் சொன்னீங்களானே சாக்லேட்டை காட்டினால் எந்த பக்கம் போறது என்று சொன்னால், சாக்லேட் பக்கம் தான் போற நிலைமைதான் காணப்படுகிறது என்று சொன்னால், அந்த அந்த அரசியல் அதிகாரம் என்பது அவர்களுக்கு, அந்த கதறி என்பது பல்வேறு வரப்பிரசாதங்களை கொடுக்கின்ற ஒரு இடமாக 3 உலக நாடுகளினுடைய அரசியல் மாற்றப்பட்டிருக்கின்றது. அது இப்ப 3 உலக நாடுகள் மட்டுமல்ல, அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் கூட வித்தியாசமான முறையில் இப்ப அங்கே வந்து நேரடியாக ஒருவர், ஒரு அரசியல்வாதி நேரடியாக லஞ்சம் பெறுவதாக இருந்தால், இப்பொழுது வளர்ச்சி அடைந்த நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே புதிய நுட்பங்களின் ஊடாக அந்த அந்த சலுகைகளை அல்லது வரப்பிரசாதங்களை பெறுவதற்கு சில கட்சிகளில் உள்ளவர்கள் முயன்று அவர்கள் பிரகசிக்கப்பட்டு சட்டத்தின் முன்னிறுத்தப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை இழப்பது போன்ற விடயங்கள், அமைச்சு பதவிகளை இழப்பது போன்ற விடயங்களை அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் கூட இப்பொழுது அங்காங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த நிலைமைதான் இப்பொழுது இலங்கையிலும் இருக்கிறது என்று சொன்னால், 3 வருடத்துக்கு கிட்டத்தட்ட எலெக்ஷன் நடக்க மாட்டாது என்ற நிலைமை காணப்படுகிறது. ஆனாலும் கூட உள்ளூராட்சி சபைகளினுடைய தேர்தலை நடத்தி ஒரு மக்களுடைய பல்சை, அதாவது மக்களுடைய மனோநிலையை அறிவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முனைகிறார். அதனால் தான் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியாகி இருக்கிறது, உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தேர்தல் திணைக்களம் தயாராகி வருகிறது என்று சொல்லி. ஏனென்றால் உள்ளூராட்சி சபைகள் தேர்தல் முடிவுகள், எப்படியும் நாட்டினுடைய தேசிய ரீதியான முடிவை இப்பொழுது உள்ளூராட்சி சபை முடிவுகள் தான் கட்டியம் கூறுகின்றன. எனவே அந்த வகையிலே உள்ளூராட்சி தேர்தலை நடத்தினால் இப்பொழுது மக்களுடைய மனோநிலை எவ்வாறு இருக்கிறது, எந்த கட்சிகள் பக்கம் இருக்கிறது, அதை மீண்டும் பொதுஜன பெரமுன பக்கம்தான் மக்கள் நிற்கிறார்களா என்ற விடயங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அம்பாந்தோட்டையிலே நாமல் ராஜபக்ச ஏற்பாடு செய்திருந்த சில நிகழ்வுகள், வேலைவாய்ப்புகள் தொடர்பான சில உரையாடல்களிலே பெருமளவிலான மக்கள் திரண்டிருந்ததை ஊடகங்கள் வெளிச்சத்தை காட்டியிருந்தன. எனவே இப்பொழுதும் அவர்களுக்கு அந்த பெரும் ஆதரவு மக்கள் திரள் இருக்கிறார்களா என்ற சந்தேகங்களும் ஆங்காங்கே இழக்கான் செய்கின்றன. எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலினூடாக அரசாங்கம் சிலவர்களை, மக்களுடைய மனோநிலையை பிடித்து பார்ப்பதற்காக உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. மிக நீண்ட விஷயங்களை பேசிட்டோம்னா ஞாபகப்படுத்துறதுக்கு இல்லை, நிச்சயமாக எல்லா விடயங்களையும் பேச இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். நன்றி அண்ணா. நன்றி. நன்றி அப்பா. நன்றி அண்ணா. நன்றி. நன்றி.